தரம் எட்டில் அலகு எட்டு வர்க்கமூலம் என்னும் அலகினை பார்ப்போம். பிள்ளைகளே, உங்களுக்கு வர்க்கமூலம் என்னும் அலகினை கேட்கும். நாங்கள் நிறை வர்க்கங்களை பார்ப்போம். என்ன எங்கள் பிள்ளைகள், நிறை வர்க்க என்கிற, அப்போ உங்களுக்கு நிறை வர்க்க என்கு. அப்போ நிறை வர்க்க என்கள் என்று சொன்ன பிள்ளை நிறை வர்க்க என்கு. அப்போ நிறை வர்க்க என்கு, நிறை வர்க்க என்கள் என்றால் ஒன்றுண்ட வர்க்கம். அப்போ ஒன்றுண்ட வர்க்கம் என்ற என்ன பிள்ளைகள், ஒன்று தேர உண்டு, அப்போ சமன் உண்டு. வர்க்கம் சதுரன், நிறை வர்க்க என்கள் என்று சொன்னால் சதுரன். முதலாவது சதுரன் என்றால் ஒன்று தேர உண்டு, அது ஓர் ஒன்று உண்டு. டெண்டாவது டெண்டின்ற வர்க்கம், டெண்டு தர டெண்டு எத்தனை, இ டெண்டு நாலு. பாருங்க நீங்கள் டெண்டுன்னா இதில் ஒரு வட்டம் டெண்டு வட்டம், ஒரு வட்டம் டெண்டு வட்டம், இதான அந்த சதுர நன்மை படித்த நீங்கள். அப்போ நிறை எத்தனை நிறை இருக்குது, ஒரு நிறை ரெண்டு நிறை நிறல் டெண்டு. அப்போ டெண்டு தர ரெண்டு எத்தனை நாலு, என்ன அதான் இ டெண்டு நாலு. அதே போல பாருங்க மூன்றுன்ற வர்க்கம் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ன. அப்போ ஒன்பதுன்ற வழியா பாருங்க இது சதுர என்ன, அப்போ சதுரன் தான் நிறை வர்க்க. அப்போ நிறையத்தின ஒரு நிறை ரெண்டு நிறை மூன்று நிறை நிறல் வந்து ஒன்று ரெண்டு மூன்று, மும்மூன்று ஒன்பது என்ன. அப்போ இது ஒரு சதுரன், அப்போ ஒன்பது ஒரு சதுரன், அப்போ மூன்று தர மூன்று, மும்மூன்று எத்தனை பிள்ளைகள் ஒன்பது. சரி, அப்போ இவ்வாறே நாலுண்ட வர்க்கம் சொன்ன என்ன பிள்ளை, அப்போ நாலுண்ட வர்க்கம் என்று சொன்னால் நென்னாங்கு பதினாறு. அப்போ ஐந்துண்ட வர்க்கம் என்றால் சதுர ஐந்தாவது சதுரகு, ஐயஞ்சு இருபத்தைந்து. சரி, அப்போ உங்களுக்கு இவ்வாறு நிறைவர்க்கங்கள் தெரியும். என்ன ஐந்தா நிறைவர்க்கம் என்ற ஐந்துண்ட நிறைவர்க்கம் என்ன, ஐயஞ்சு இருபத்தஞ்சு. அதே போல பாருங்க பிள்ளைகள் ஆறுக்குன்னு சொன்ன வரும் பிள்ளைகள் ஆறுண்ட வர்க்கம், ஆறு ஆறு முப்பத்தாறு, ஏழுண்ட வர்க்கம் என்ன, ஏழு ஏழு நாற்பத்தொம்பது. அடுத்த பிள்ளைகள் எட்டுண்ட வர்க்கம், எண்ணெட்டு அறுபத்தி நாலு. ஒன்பதுண்ட வர்க்கம், ஒம்பத்தொம்ப எண்பத்தொன்று. அடுத்த பிள்ளைகள் பத்துண்ட வர்க்கம், பத்தி பத்து நூறு. சரி, இவ்வாறு உங்களுக்கு பதினொன்றுண்ட வர்க்கம்னு சொன்னால் என்ன, பதினொன்று தர பதினொன்று நூற்றி இருபத்தொன்று. சரி, அப்போ இப்போ உங்களுக்கு ஒன்றுண்ட வர்க்கம் விளங்கிட்டேன், நிறை வர்க்கம் அல்லது சதுர இதை மாறி பார்க்குறேன். வர்க்கம் மூலம் வர்க்கம் மூலம்னு சொன்னால் என்ன பிள்ளை, கருப்பால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வர்க்கம் மூலம் வர்க்கம் மூலம் என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கு, அப்போ ஒன்றுக்கு என்ன வர்க்கம் மூலம், இந்த முன்னுக்குள்ள ஒன்று வரும். இந்த நாலுக்கு என்ன வர்க்கம் மூலம், இந்த பிள்ளைகள் டென் என்ன. ஒன்பதுக்கு என்ன வர்க்கம் மூலம், மூன்று. பதினாறுக்கு வர்க்கம் மூலம் என்ன பிள்ளைகள், நான்கு. ஏன் நான்கு பதினாறு, அப்போ பதினாறுக்கு வர்க்கம் மூலம் நாலு. இருபத்தைந்துக்கு வர்க்கம் மூலம் என்று சொன்னால் ஐந்து, ஏன் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு. முப்பத்தாறுக்கு என்ன வர்க்கம் மூலம், ஆறு. வர்க்கம் மூலம்னு சொன்னால் மாறி பார்க்குறது, நிறைவர்க்க என்ன நீங்கள் மாறி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வர்க்கம் மூலம். அப்போ ஏழு ஏழு நாற்பத்தொம்பதுன்னு சொன்னால் நாற்பத்தொம்பது வர்க்கம் மூலம் என்ன பிள்ளை, அப்போ நாற்பத்தொம்பதுன்ற வர்க்கம் மூலம் ஏழு. எண்ணெட்டு அறுபத்தி நாலு, அப்போ அறுபத்தி நாலுன்ற வர்க்கம் மூலம் என்ன பிள்ளையர், எட்டு. இப்போ எண்பத்தொன்று வர்க்கம் மூலம் எத்தனை, ஒன்பது. பத்தி பத்து நூறு, அப்போ நூறுண்ட வர்க்கம் மூலம் எத்தனை பிள்ளைகள், பத்து. அப்போ நூற்றி இருபத்தொன்றுக்கு வர்க்கம் மூலம் எத்தனை, பதினொன்று. அப்போ இப்போ உங்களுக்கு வர்க்கம் மூலம் காண தெரியும். என்ன ஒரு எண்ணை தந்தால் அது நிறைவர்க்க எண்ணாக இருந்தால் அதன் வர்க்கம் மூலம் வந்து முழு எண்ணில் விட வரும். என்ன அப்போ நிறை இதெல்லாம் நிறைவர்க்க, ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பத்தி அறுபத்தி நாலு எண்பத்தொன்று நூறு நூற்றி இருபத்தொன்று நிறைவர்க்க எண். அப்போ நிறைவர்க்க எண்ணுக்கு நீங்கள் வர்க்கம் மூலம் கண்டால் அது முழு எண்ணிலேயும் விட இருக்கும். ரைட், ஓகே. அப்போ நீங்கள் இப்போ வர்க்கம் மூலம் வந்து உங்களுக்கு பாடப்பிறப்பு கொஞ்சம் விளங்கியிருக்கும். அப்படி நாங்கள் அடுத்ததாக
ஏர்ப்ளேன். அடுத்து உங்களுக்கு தெரியும் என்ன பன்னீர் பண்றேன் 144. அப்ப 144க்கு வர்க்கம்ல என்ன பிள்ளை பன்னிரண்டு பைமூ பைமூண்டு 169. அப்ப 169க்கு வர்க்கம்லம் வந்து பைமூண்டு பதினாலு பதினாலு எத்தனை பிள்ளை 196. அப்ப 196க்கு வர்க்கம்லம் வந்து என்ன பிள்ளை பதினாலு பதினே பதினஞ்சு 225. அப்ப அதுக்கு வர்க்கம்லம் பதினஞ்சு பதினாறு பதினாறு 256. அப்போ அதுக்கு வர்க்கம்லம் என்ன பிள்ளை பதினாறு. சரி, அப்போ இவ்வாறு உங்களுக்கு வர்க்கமூலம் காண தெரியும். அப்போ தெரிஞ்சா இப்போ நீங்கள் கடைசி இலக்கத்தை பாருங்க. இதில் ஒவ்வொன்றையும் கடைசி இலக்கத்தை வச்சுக்கொண்டு இறுதி இலக்கம் என்ன இப்போ இதில் பாருங்க. கடைசி இலக்கம் ஒன்று, இதில் கடைசி இலக்கம் எத்தனை பிள்ளை ஒன்று, இதில் கடைசி இலக்கம் பாருங்க நான்கு, இதில் கடைசி இலக்கம் ஒன்பது, அடுத்த கடைசி இலக்கம் ஆறு, கடைசி இலக்கம் ஐந்து, கடைசி இலக்கம் ஆறு, என்ன கடைசி இலக்கம் ஏழு, ஏழு இல்லை பாரு, கடைசி இலக்கம் வந்து ஒன்பது, கடைசி இலக்கம் நான்கு, கடைசி இலக்கம் ஒன்று, கடைசி இலக்கம் பூஜ்ஜியம். பாருங்க இதில் கடைசி இலக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒன்பது ஆறு ஐந்து ஆறு. அப்போ இந்த கடைசி இலக்கங்களில் ஒரு ரெண்டு ஒன்றிடத்து இலக்கம் என்ன இப்போ ஒன்றிடத்து இலக்கம் ஒன்று நாலு இந்த பூஜ்ஜியங்களாக இருக்கு நிறைவேற்கனாக அமைகிறது, நிறைவேற்கனாக அமைகிறது. அப்போ இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஒரு ரெண்டு இறுதி இலக்கம் ஒரு ரெண்டு இறுதி இலக்கம் ரெண்டு மூன்று ஏழு எட்டு. அப்போ ஒரு ரெண்டு இறுதி இலக்கம் ஒன்றிடத்து இலக்கம் என்ன இலக்கம் ஒரு ரெண்டு ஒன்றின் இடத்து இலக்கம் ரெண்டு மூன்று ஏழு எட்டாக வந்து அது நிறைவேற்க எண்ணாக வராது. அப்போ அது வந்து நிறைவேற்க எண்ணாக வராது. அப்போ நிறைவேற்க எண்ணாக வராது என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் வர்க்கமூலம் கண்டால் அது முழு எண்ணில் விடையிறாது. அப்போ ஒரு எண்ணின்ற கடைசி இலக்கம் ரெண்டு பாருங்க, இதுக்கு ரெண்டு மூன்று இலட்டு இல்லை பாருங்க, இங்கே கடைசி இலக்கம் நாலு இருக்கு ரெண்டு இல்லை, இங்கே ஒன்பது இருக்கு, இங்கே ஆறு, இந்த ஐந்து, இங்கே ஆறு, என்ன பிள்ளை இங்கே ஒன்பது நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஐந்து ஆறு ஒன்பது நாலு. அப்போ ஒரு எண்ணின்ற கடைசி இலக்கம் வந்து ரெண்டு மூன்று ஏழு எட்டாக இருந்தால் அது வந்து நிறைவேற்க எண் இல்லை. இதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்வோம். ஆகவே மாறி பார்த்தா ஒரு எண்ணின்ற கடைசி இலக்கம் வந்து பிள்ளைகள் பூஜ்ஜியம் ஒன்று நாலு ஐந்து ஆறு ஒன்பது. அப்போ இவ்வாறு அமைந்தால் நிறைவேற்கனாக அமையலாம். ஒரு எண்ணின்ற இறுதி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு ஐந்து ஆறு ஒன்பதாக அமைந்தால் அது வந்து ஒரு நிறைவேற்கனாக அமையலாம். சரி, அப்போ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நிறைவேற்க. அப்போ உங்களுக்கு ஒரு வினா ஒன்றே பார்ப்போம். ஒரு வினா உண்டு, பாருங்க பிள்ளைகள், ஏன்னா ஒரு வினா ஒன்று உங்களுக்கு மிக இலகுவான வினா. பின்வரும் எண்களை நிறைவேற்கன் நிறைவேற்கம் அல்லாதது என்ன வகைப்படுத்திட்டோம். அப்போ நிறைவேற்கன் நிறைவேற்கன் அல்லாதது என வகைப்படுத்திட்டோம். அப்போ நீங்கள் கடைசி தாத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாம். அப்போ இதுவாது அடுத்த பிள்ளைகள் 36 81 ரைட் 58 178. சரி பாருங்க, அப்போ இவ்வாறு வினா தந்தால் உங்களுக்கு கடைசி இலக்கத்தை பாருங்க. அப்போ கடைசி இலக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் பாருங்கள் ரெண்டு மூன்று ஏழு எட்டாக இருந்தால் அது நிறைவேற்கனாக அமையாது. அப்போ ரெண்டு மூன்று ஏழு எட்டுன்னு சொன்னால் இந்த 58 வந்து ஒரு நிறைவேற்கனாக அமையாது. எட்டில் முடிகிறபடியா இதுவும் எட்டில் முடிகிறபடியா நிறைவேற்கனாக அமையாது. ரைட், இனி மற்றதை நீங்கள் பார்க்கணும். ஒன்ப 81 நிறைவேற்க ஒன்பத்தொன்பது 81 ஆகவே இது நிறைவேற்க 36 66 36 நிறைவேற்க. இதுவாது வந்து நீங்கள் என்ன இதுக்கு இல்லாட்டிக்கும் நென்னாங்கு 16
ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆகவே இதுக்கு நிறைவேற்க அமையாது. அப்போ உங்களுக்கு இந்த 23 7 8 சொன்னால் அது நிச்சயமாக கூற முடியும் நிறைவேற்க வராது. மெத்ததலுக்க வந்தால் அது கூறலாம் கூற முடியாதுன்னு என்னஞ்சாங்க. பூச்சியம் வந்து ரெண்டு வழியாக நிறைவேற்க எண்ணாக நீங்கள் 100 ஆண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் 100 வந்து நிறைவேற்க நீங்கள் 10 10 100 இப்போ 10 10 100 அப்போ கடைசி இலக்கத்தில் பூச்சியம் அமைந்த இறுதி இலக்கத்தில் பூச்சியம் அமைந்த இங்கேயும் பூச்சியம் அமைது. அப்போ நிறைவேற்க எண்ணாண்டு கேட்டால் அது கூறலாம் கூற முடியாதுன்னு சொல்லி வருமேன். இதில் பாருங்க பூச்சியம் வந்தால் ரெண்டும் இருக்கு. ஆகவே நிறைவேற்க இல்லை இங்க நிறைவேற்க எண். ஆனால் இவ்வாறு வாரடத்தில் அது நிச்சயமாக நிறைவேற்க எண்ணாக இதாது. இப்போ உதாரணத்துக்கு 53 அப்போ 53 3 முடிவதால் அது வந்து நிறைவேற்க எண்ணாக வராது. அதே போல 132 இது 2 முடிவடைவதால் நிறைவேற்க எண்ணாக வராது. அதே போல 567 இங்கே 7 முடிவதால் நிறைவேற்க எண்ணாக வராது. சரி, அப்போ உங்களுக்கு இதில் 2 3 7 8 அப்போ ஓர் எண்ணின்ற இறுதி இலக்கம் அதாவது ஒன்றினிடத்து இலக்கம் 2 3 7 8 வந்தால் அந்த எண் நிறைவேற்க எண்ணாக இதாது. அது நிச்சயமாக கூற முடியும் நிறைவேற்க எண்ணாக அது இதாது. ஆனால் 0 1 4 5 6 9 அந்த கடைசி இலக்கம் ஒன்றினத்து இலக்கம் வந்தால் அது நாங்கள் நிறைவேற்க சொல்லி கூற முடியாது. சில நேரங்களில் இருக்கலாம் சில நேரங்களில் இருக்க முடியாது. 20 100 உங்களுக்கு உதாரணம் பார்த்துட்டோம். ஓகே பிள்ளை, இனி நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி எவ்வாறு வர்க்க முழங்கான்றன்னு போய் பார்ப்போம். இப்போ அடுத்த பிள்ளைகள் முதன்மை காரணிகள் என்ற பெருக்கம். அப்போ உங்களுக்கு முதன்மை காரணிகள் பெருக்கம் சின்ன வாப்பில் படித்த நீங்கள் கேளிக அப்படின்னும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி வர்க்க முழங்கான். முதன்மை காரணிகளின் என்ன பிள்ளை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி பெருக்கமாக எழுதி வர்க்கமுழங்காந்து. அப்போ இவ்வாறு வினா வந்தால் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நிச்சயமாக எழுத வேண்டும். அப்போ எழுதினாத்தான் உங்களுக்கு ரைட். ஓகே, அப்போ நாங்கள் ஒரு முதலாம் கணக்கு கொண்ட பார்ப்போம். 144 அப்போ 144 வர்க்கமுழம் கேட்டால் இந்த 144 நீங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம். எவ்வாறு 144 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுன்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் முதன்மையை நேற்றுமையை படித்து நாங்கள் அப்போ 2 3 5 ஒன்றாலும் தன்னாலும் வகுபடும் எங்களால் முதன்மையங்கள். அப்போ அந்த முதன்மை எண்களால் அதை வகுத்து கொண்டு இருக்கணும். நீங்கள் 2 வகுத்தீங்கன்னு சொன்னால் 7 14 22 72 இதை நீங்கள் 2 வகுத்தால் 3 6 6 12 இதை 2 வகுத்தீங்கன்னா 2 2 2 8 16 இதை 2 வகுத்தால் 9 18 இனி 2 வகுக்கல அடுத்த முதன்மை எண் 3 3 9 இது 3 1. அப்போ என்ன செய்வீங்க இந்த இதையே நீங்கள் அதில் எழுத வேணும். அப்போ 144 அந்த முதன்மைக்காரர்களின் பெருக்கம் வந்து 2 2 2 2 3 3. சரி, அப்போ இவ்வாறு நீங்கள் எழுதிய பின் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் அப்போ நிறைவேற்க ஆக்கலாம்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளை இந்த 2 இருக்கல்ல இந்த 2 சோடியை 2 குரூப்பாக்கணும். இதை நீங்கள் 2 குரூப்பாக்கணும்னு சொன்னால் இங்கே 2 4 இருக்குது. அப்போ 2 2 2 அங்கே 3 உண்டு. அப்போ இது ஒன்று எழுதி தர அங்காலையும் 2 3. அப்போ இவ்வாறு நீங்கள் எழுதலாம். பேரண்ட் பிள்ளை இப்போ உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கும் இதை நாங்கள் சரி முதன்மைக்காரன் பெருக்கமாக எழுதிட்டேன். இதுக்குள்ளேயே பாருங்கள் வர்க்கமலத்துக்குள்ளே இது 2 இருக்கேன். அப்போ ஒரே எண் 2 வர்க்கமலங்க வெட்டுப்படும். அப்போ என்ன விட வரப்போகுது 2 2 3 ஆகவே 2 4 4 3 12. அப்போ இதான் உங்களுக்கு 144 வர்க்கமுள்ள என்ன பிள்ளைகள் 12. இதுக்குரிய விளக்கம் வந்து உங்களை தெரியும் 3 வர்க்கம் என்ன 3 வர்க்கம் அந்த வர்க்கம் உள்ளம்னு சொன்னால் என்ன அந்த அது 9 3 9. அப்போ 9 வர்க்கம் உள்ளம் வந்து 3. அதில் என்ன விளங்குது
ஒரு மூன்று நிறைவர்க்கத்துக்கு வர்க்கமூலம் எடுக்க அந்த வர்க்கமும் வர்க்கமூலமும் வெட்டுப்படும். நிறைவர்க்கனுக்கு இந்த வர்க்கம் வர்க்கமூலம் வெட்டுப்படும். அப்போ அவ்வாறு தான் இங்கே என்ன சொல்லே, அப்போ இங்கே உங்களுக்கு ரெண்டு கரை ரெண்டு கரை மூன்று இதை நீங்கள் முழுவதும் இந்த வர்க்கம் வந்து போடலாம். முழுவதும் வர்க்கம் போட்டு அதுக்கு வர்க்கமூலம் காணும் பொழுது அந்த வர்க்கமூலமும் வர்க்கமும் வெட்டுப்படுகிறது. என்ன வர்க்கமூலமும் வர்க்கமும் வெட்டுப்படுகிறது. ஆகவே 144 வர்க்கமூலம் கேட்டால் முதமைக்காரர்களின் பெருக்கமாக எழுதுவனும் முதமைக்காரணிகளின் பெருக்கமாக எழுதி ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு தர மூன்று இதை நீங்கள் ரெண்டு சோடி ஆக்கணும். ரெண்டு சோடி ஆக்கணும்னா ரெண்டில் வந்து 4 இருக்குது, ஒரு குரூப்புக்கு அதில் ரெண்டாக பிரித்தா 10, 3 2 இருக்குது அதில் 1 போடுறது. இங்கே உங்களுக்கு இனி இது ரெண்டு தரம் பெருக்க பிறகு சுற்றியில் முழுவதும் இந்த வர்க்கம் உண்டு வரும். அப்போ அதுக்கு நீங்கள் வர்க்கம்லாம் கண்டால் 12. ஓகே பிள்ளை, அப்போ இதை இவ்வாறும் செய்யலாம் அல்லது பிள்ளையால் நீங்கள் இதை இவ்வாறும் செய்யலாம். இந்த முதமைக்காரர்களின் பெருக்கம் அழுகி போட்டு இதில் நீங்கள் பூச்சாமன் இதில் 2 ஆக்கலாம். இந்த 2 ரெண்டுன்ற 2 தர இங்கே 2 தர அங்கே 3 2. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 2 எழுதினா இப்போ நீங்கள் இந்த வர்க்கமூலம் காணேக்க பெருக்கல் அடையாளம் இருக்கணும். பெருக்கல் அடையாளம் இருக்கேக்க வர்க்கமூலம் 2 பட்டுப்படும். வர்க்கமூலம் 2 பட்டுப்படும். வர்க்கமூலம் 2 பட்டுப்பட்ட 2 தர 3 அப்போ 2 4 4 12 அப்போ இவ்வாறும் செய்யலாம். முதல் காண்ட மாதிரியும் செய்யலாம் அல்லது இவ்வாறும் தனித்தனிய நீங்கள் நிறைவர்க்கமாக்கியும் செய்யலாம். நாங்கள் இன்னொரு வினாவினை பார்ப்போம். சரி, 10 வினா இல்லை 10 வினா சரி இன்னொரு வினாவினை பார்ப்போம். 10 வினா உங்களுக்கு முதமைக்காரர்களின் பெருக்கமாக எழுதித்தான் பெருக்கமெல்லாம் காண போறீர்கள். அப்போ நாங்கள் பிள்ளைகள் சரி 81 பார்ப்போம் பிள்ளை. அப்போ 2 வினா 81 முதமைக்காரர்களின் பெருக்கமாக எழுதி வர்க்கமெல்லாம் கேட்டிருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் பிள்ளைகள், முதல் இதை நீங்கள் முதன்மை என்ன அளவகுக்கணும். அப்போ உங்களுக்கு 81 2 அளவகு விடாது என்ன பிள்ளை. ஆகவே 3 வகுத்த 3 2 6 ரெண்டு மிச்சம் 3 7 21. திருப்பி நீங்கள் 3 வகுத்த 3 9 21. 3 வகுத்தீங்கண்டா 3 3 வகுத்த 3 1. ஆகவே என்ன விட விடாது, இந்த வர்க்கமலத்துக்குள்ள முதமைக்காரிகளையும் பெருக்கம் தானே படிக்கிறோம். அப்போ 3 தர 3 தர 3 தர 3. ஆகவே இதை நீங்கள் தனித்தனி 2 ஆக்கினா 3 2 தர அங்கேயும் 3 2. அப்போ என்ன விட வரப்போகுது, அப்போ இதுக்கு நீங்கள் வர்க்கமலம் கண்டிங்களன்று சொன்னால் இந்த வர்க்கமலமும் இந்த ரெண்டும் வர்க்கமும் பட்டுப்படும். வர்க்கமலமும் வர்க்கமும் பட்டுப்பட்டால் 3 தர 3. ஆகவே 3 3 9. அப்போ வர்க்கமலம் 81 முதமைக்காரர்களும் பெருக்கமாளதி வர்க்கமலம் காணணும்ன்றா உங்களுக்கு தெரியும் 9 விட வரும் என்ன 3 3 9. அதாவது 9 9 81. சரி, நாங்கள் இன்னொரு வினாவினையும் பார்த்தோம். முதமைக்காரர்களின் பெருக்கமாகுது காரணத்துக்கு 100 என்ன. அப்போ அடுத்த வினா உங்களுக்கு 3 வினா வர்க்கமலம் 100. வர்க்கமலம் 100 முதமைக்காரர்களின் பெருக்கமாகுது எவ்வாறு காண்டா நீங்கள் முதல் இந்த 100 முதமையின் அளவுக்கும் 2 வகுத்தா 50 100. திருப்பி நீங்கள் 2 வகுத்தா 25 50. இப்போ 2 வகுப்படாது 3 வகுப்படா. அப்போ 5 5 5 25. அப்போ 5 1 5. அப்போ நீங்கள் எதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அப்போ உங்களுக்கு இதில் வர்க்கமலத்துக்குள்ள 2 தர 2 தர 5 தர 5. ஆகவே இதை நீங்கள் வர்க்கமலத்துக்குள்ள 2 2 2 இது 5 2. இனி பாருங்கள் பிள்ளைகள், என்னண்டு வர்க்கமலம் 2 வெட்டுப்பட்ட 2 தர 5. ஆகவே 2 10 2 10. வர்க்கமலம் 100 பெருமானம் கட்டா 10. அப்போ இதை நீங்கள் இவ்வாறு உங்களுக்கு முதமைக்காரர்களின் பெருக்கமாக எழுதி செய்ய முடியும். நாங்கள் இன்னொரு வினாவினையும் பார்ப்போம். சரி, 676. அப்போ இன்னொரு வினா பிள்ளைகள்,
உங்களுக்கு நான்காம் வினா 676. அப்போ இதுக்கு உங்களுக்கு வர்க்கமூலம் காணட்டும். அப்போ 676க்கு வர்க்கமூலம் காணணும். நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளை, இந்த முதமைக்காரர்களின் பெருக்கமாக 676 பிரித்து கொண்டு காணணும். அப்போ 676 நீங்கள் டென்டால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஈர் மூன்றாறு, ஈர் மூன்றாறு, ஈரெட்டு பதினாறு. மீண்டும் டென்டால வாக்கலாம், ஈரொண்டு ரெண்டு ஒன்று மிச்சம், ஈராறு பன்னிரெண்டு, ஈரொம்ப பதினெட்டு. இனி நீங்கள் பார்க்கணும் பிள்ளைகள், இது 676 வர்க்கம்லாம் காணேங்க, இது திருப்பி ரெண்டால் பாகுபடாது, மூன்றாலையும் பாகுபடாது, ஐந்தாலையும் பாகுபடாது, அடுத்த முதமையன் ஏழாலையும் பாகுபடாது, அடுத்த முதமையன் பதினொன்றாலையும் பாகுபடும், அடுத்த பதிமூன்றாலையும் பாகுபடும். பதிமூன்று 169 ஆகவே அடுத்த 13. அப்போ இதுக்கு நீங்கள் எழுதினீங்களேன்னு சொன்னால் ரெண்டு தர ரெண்டு தர 13 தர 13. ஆகவே வர்க்கமூலத்துக்குள்ளே ரெண்டுன்ற ரெண்டு எழுதுங்க, அங்கே 13 ரெண்டு, ரெண்டுன்ற ரெண்டு என்ன பிள்ளைகள், அப்போ வர்க்கமூலம் காணிக்க வர்க்கமூலம் ரெண்டு விட்டுப்பட்ட ரெண்டு தர வர்க்கமூலம் ரெண்டு விட 13. அப்போ ஈர் 13 26. அப்போ 676க்கு முதமைக்காரிகளும் பெருக்கமாக எழுதி வர்க்கமூலம் காண்றதை நாங்கள் படிச்சிட்டோம். ரைட், என்ன 26 ஓகே பிள்ளைகள். அடுத்த நாங்கள் பார்ப்போம், நூற்றி ஒன்றில் இருந்து அடுத்த பிள்ளையில் 101 இருந்து என்ன 101 இருந்து 1000 வரை. அப்போ 1000 வரை 101 1000 வரை உள்ள வார அந்த எங்களுக்கு வர்க்கமூலம் அது நிறைவேற்க என்னாக இருந்தால் எவ்வாறு வர்க்கமூலம் காண்றோம் போய் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இப்போ தெரியும் பிள்ளையில், 30 நீங்கள் 30 பெருக்கிறீங்களேன்னு சொன்னேன், இந்த பெருக்க தெரியும், 30 பெருக்கினால் 900 வரும். 900க்கு வர்க்கமூலம் வந்து இப்போ நீங்கள் 30 பெருக்கினா 900 என்ற வழியா, 900க்கு வர்க்கமூலம் வந்து 30. அதே போல பிள்ளைகள் நீங்கள் 40 பெருக்கிறீங்களேன்னு சொன்னால் 40 பெருக்கினா 1600 வரும். அப்போ 1600க்கு வர்க்கமூலம் வந்து 40 என்று சொல்லி வரும். உங்களுக்கு தெரியும் 30 பெருக்கினா 900, 40 பெருக்கினு சொன்னால் 1600. அப்போ அதை மாறி பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்க்கமூலம் வந்து 1600. அப்போ 1600க்கு 40, 900க்கு 30. அப்போ உங்களுக்கு விளாங்கும், 101 1000 வரையில் எங்கள் வந்து என்ன 40க்கு உட்பட்டாதான் இருக்குது. ரைட், அப்போ நாங்களும் இப்போ ஒரு கணக்கு கொண்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 576. அப்போ 576க்கு வர்க்கமூலம் காணணும்னு சொன்னால் 576க்கு வர்க்கமூலம் காணணும்ண்டா, இதில் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, 1 நாத்திலக்கம், 10 நாத்திலக்கம், 100 நாத்திலக்கம். அப்போ இதில் 100 நாத்திலக்கம் என்ன பிள்ளை, அப்போ 100 நாத்திலக்கத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ 100 நாக்கத்து இலக்கம் 5. அப்போ 5க்கு கிட்ட உள்ள நீங்கள் 5க்கு முன்னுக்குள்ளேன்னு சொன்னால் 5க்கு முன்னுக்கு 5க்கு வர்க்கம் வந்து நிறைவேற்கன்னு இல்லை, அப்போ அதுக்கு முன்னுக்குள்ளே நிறைவேற்கன்னு 4. அப்போ 4க்கு வர்க்கம் உள்ளம் வந்து 10. அப்போ 100 நாத்தில் வாரதுக்கு கிட்ட உள்ளது வந்து 10 நாக்கத்தில் இருக்கணும். அடுத்த கடைசி 1 நாத்து. அப்போ 6க்கு நீங்கள் 6 வார வழியா 6 36. அப்போ 36, அப்போ கடைசி 1 நாத்திலக்கத்தில் 1 6 அமையலாம், 6 6 36 என்ன அங்கு 16. அப்போ 1 6 அல்லது 4 அமையலாம், இது 1 நாத்திலக்கம், இது 10 நாத்திலக்கம். அப்போ 1 நாத்திலக்கம், 10 நாத்திலக்கம். அப்போ உங்களுக்கு இது விடையாக 576க்கு விடையன்னு சொன்னால் 1 என்ன விலையில் வரலாம், 26 வரலாம் அல்லது 24 வரலாம். இவ்வாறு வரைக்குள்ளே நீங்கள் பெருக்கி பார்க்கணும், 26 26 பெருக்கணும், 24 24 பெருக்கணும். அப்போ எது சரியாக விட வருதோ அது இந்த 576க்கு விடையாக வரும். இப்போ நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 26 26 பெருக்கினா 6 6 36 அல்லது 3 மிச்சம், 6 2 12 15, 26
பன்னெண்டு இருபத்தி நாலு அஞ்சு இதை கூட்டிங்கன்னு சொன்னால் ஆறு ஏழு ஆறு அறுநூற்றி எழுபத்தாறு. ஆகவே இதுக்குரிய வர்க்கமூலம் வந்து 26 விடையாக வரும். சரி, நாங்கள் இன்னொரு வினாவினை பார்ப்போம். என்னென்ன பிள்ளைகள், இதில் நீங்கள் ஒன்று நேரத்து இலக்கத்தையும் பார்க்கணும், மற்ற நூறு நேரத்து இலக்கத்தை பார்க்கணும். நூறு இலக்கத்து இலக்கம் வந்து தான் நாங்கள் பத்து நேரத்து இலக்கமாக இருக்கும். நாங்கள் இன்னொரு வினாவினையும் பார்ப்போம். சரி பிள்ளை, 961. அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளை, 961 வர்க்கமூலம் கேட்டிருக்கு. அதை நாங்கள் இதில் உங்களுக்கு பார்க்கணும். கடைசி இலக்கம் வந்து ஒன்று இருக்கு, இந்த ஒன்று நேரத்து இலக்கத்தையும் பார்க்கணும், அடுத்த நூறு நெருக்கத்து இலக்கத்தை பார்க்கணும். அப்போ நூறு நெருக்கத்து இலக்கம் தான் உங்களுக்கு விடையாக அங்கே பத்து நெருக்கத்தில் வரும். ஒன்றுக்கள் பத்துக்கள் என்ன, ஒன்றுக்கள் பத்துக்கள், பத்துகளில் இந்த நூறு நெருக்கத்துக்கு ஒன்பது. அப்போ ஒன்பதுக்கு என்ன வர்க்கம் விளம்பு, அப்போ ஒன்பதுக்கு நீங்கள் வர்க்கம் விளாங்கன்னீங்களேன்னு சொன்னால் மூன்று. அப்போ பத்துகளில் வந்து மூன்று வரும், இனி ஒன்று வரைக்குள்ள அது உங்களுக்கு தெரியும். ஒன்பை ஓரொண்டு ஒன்று என்ன, ஓரொண்டு ஒன்று. அப்போ இதில் ஒன்று வரலாம், ஒன்று இருக்கிறது ஒன்று வரலாம், அல்லது ஒன்பத்தொம்ப எண்பத்தொன்று, அப்போ ஒன்பதும் வரலாம். அப்போ கடைசியில் ஒன்று வரலாம் அல்லது பிள்ளைகள் ஒன்பது வரலாம். ஆகவே இதை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு விடையாக 961 வர்க்கமூலம் கேட்டது என்ன பிள்ளைகள், இந்த ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுகள். அப்போ நூறுகள் இடத்துல வார ஒன்பதுன்ற பெருமான் தான் பத்தில் இருக்கணும். அப்போ பத்தில் வந்து மூன்று, அடுத்து ஒன்று சொன்னால் அது ஓரண்டு ஒன்று ஒன்பத்தி ஒன்பத்தொண்டு. அப்போ இதில் கடைசியில் ஒன்று மொண்டு மாதிரி ஒன்றாக இருக்கலாம், ஒன்பதாக இருக்கலாம். விட வந்து ஒன்று முப்பத்தொண்டாக இருக்கலாம். இப்போ முப்பத்தொண்டை முப்பத்தொண்டாவில் பெருக்கி பார்க்கணும், அடுத்தது முப்பத்தொன்பது இருக்கலாம். இதை நீங்கள் பெருக்கினா உங்களுக்கு விட அறியும். முப்பத்தொண்டை முப்பத்தொண்டால் பெருக்குவோம். ஓரண்டு ஒன்று ஓர் மூன்று மூன்று மூவண்டு மூன்று மும்மூண்டு ஒம்பது. இதை கூட்டிங்களேன்னு சொன்னால் ஒன்று மூன்று மூன்று ஆறு 961. ஆகவே முப்பத்தொன்று தான் வர்க்க மூலமாக வரும். முப்பத்தொன்பதையும் பெருக்கி பார்ப்போம். அப்போ இதுக்கு உங்களுக்கு சரி 961 வந்தது. முப்பத்தொன்பதை நீங்கள் பெருக்கினீங்களேன்னு சொன்னால் ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தொன்று எட்டு மிச்சம் ஒன்பத்தி மூன்று 27. அப்போ 27 மட்டும் கூட்ட 35 மூவம்ப 27 ரெண்டு மிச்சம் மும்மூண்டொம்ப 11. ஏன்னா அதை கூட்டிங்களாண்டா ஒன்று ஏழு அஞ்சு பன்னெண்டு மூன்று மூணு நாலு ஐந்து. ஆகவே கூடித்தேன். அப்போ இது உங்களுக்கு வராது. 1521. அப்போ விபத்தை விட தான் வர்க்கம்பளம் சரியான விட 31. இப்போ பாருங்க பிள்ளை, நம்ம முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது சரி பார்க்கணும். ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தொண்டு ஒன்றரை எட்டு மிச்சம் ஒரு ஒன்பத்தி மூன்று 27 27 மட்டும் 35. இனி உங்களுக்கு மூவம்ப 27 ரெண்டு மிச்சம் மும்மூன்றொம்பது 11 ஒன்று 12. அப்போ 1521 வேறு. ஆகவே 31 திருப்பி பாருங்க. என்னென்ன செய்ய 961 வர்க்கம்பளம் காணணும்னு கேட்டால் உங்களுக்கு இது வந்து என்ன 40 1600. அப்போ அதை விட குறைந்திருக்கு. ஆகவே ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுகள், நூறுகளில் வார என்ற வர்க்கமூலம் வந்து பத்துகளில் இருக்கும். அப்போ நூறுகள்ன்றது ஒன்பது, ஒன்பதுன்ற வர்க்கமூலம் மூன்று, அது பத்துகளில் இருக்கும். இனி கடைசி இலக்கம் ஒன்றுன்னு சொல்லியிருக்க ஓரண்டு ஒன்று ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தொன்று. ஆகவே ஒன்று அல்லது ஒன்பதாக வரல. அப்போ நீங்கள் முப்பத்தொன்றா முப்பத்தொன்பதான்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களை விட சரி. ஓகே பிள்ளை, பாய் பாய்.